இந்த வீடியோவில் நம்ம ஸ்டவ்வில் எப்படி கிரில் சிக்கன் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். கிரில்டு சிக்கன் பார்பிக்யூ சிக்கன்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரம்ஸ்டிக் பீசஸ் இருக்கிற சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து தனி மிளகாத்தூள், அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 லெமன் எடுத்து நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிரில் சிக்கன் நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் வந்து கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அப்போ தான் மசாலா நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை சிக்கனில் நல்லா இந்த மாதிரி பெரட்டி வச்சிடலாம். நல்லா 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுடுங்க. அப்போ தான் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊர்னதுக்கப்புறமா இது நீங்கள் ஒரு அகலமான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி இந்த சிக்கனை வந்து நீங்கள் அப்படியே 2 சைடும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் லோ ஃப்ளேமில். நான் இன்றைக்கி ஸ்டவ் மேலே அப்படியே கிரில் பிளேட் வச்சு பண்ண போகிறேங்க. இது கொஞ்சம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபாயில் போட்டுக்கிறேன், எல்லாம் கவர் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கு, மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை இந்த மாதிரி ஒரு கிரில் பிளேட்டில் நான் அப்படியே ஒன்று ஒன்றா அடுக்கிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற அடுப்பு வந்து குக்கிங் ரேஞ்ச், இதுலேயே நம்ம கிரில்லும் பேக்கும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இந்த குக்கிங் ரேஞ்சில் கீழே வந்து அடியில் எப்படி நம்ம கிரில்லும் வந்து பேக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த சிக்கன் எல்லாம் வச்சுட்டு இதை ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 1 சைடு வந்து நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு, இப்போ நான் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு மேலே இந்த மாதிரி எண்ணெயை வந்து ரொம்ப லைட்டாக நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அடுப்புங்கிறதுனால நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ஒரு நெருப்பு வந்துடும், அதனால் கம்மியாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைம் வந்து இதுக்கு மேலே 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.